ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் என்ன பார்க்க போனால் புதுசாக ஒரு ஏனி அப்ளிகேஷன் இருக்குது. பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க, நான் பேமெண்ட் பார்த்துட்டேன். அதுக்கான ரிசீவ்டு வந்ததையும் நாம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 1.44 ரூபா. இதுதான் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் 9:42 தான் இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ்டு ஆகிருக்கு. இப்போ 10:06 எனக்கு 9:48 வந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ நாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இது மெயிலில் வந்திருக்கு, இதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். என்னோடய பேடிஎம்லேயும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பேடிஎம் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு அதில் 1.44 ரூபா வந்து லிங்க் அந்த டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டடுங்கிறதுலேருந்து எனக்கு வந்திருக்கு. 1.44 ரூபா இந்த கேஷ்பேக் வந்து ரிசீவ்ட் ஆகிடுச்சு. நான் இதை உங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் பஸ் பிரேக் அப்படின்ட்டு, இந்த வந்து நியூஸ் ரீடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது வந்து டாலரில் தராங்க. டாலர்லேருந்து நீங்கள் பேடிஎம்க்கு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் என் வாலெட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரீடமே 1.46 ரூபா, உங்களுக்கு அதில் 44 பைசா வந்துடும். இப்போ கேஷ் அவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இதை உங்களுக்கு காட்டிடுறேன். என்கிட்ட 14760 காயின் இருக்குது. இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 காயின் கொடுத்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 0.5 சென்ட் இருந்தாலே போதும், 0.5 டாலர் இருந்தாலே போதும், உங்களுக்கு 36 ரூபா 24 பைசா தராங்க. நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ரீஷால்ட் ஆகுமே, எனக்கு 51 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு பேமெண்ட் ரிசீவ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 9:29:17 போட்டேன். எனக்கு 9:48 எனக்கு பேமெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா 100 காயின் தராங்க. 100 காயின் அதாவது இப்போ இந்த வீடியோ நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு 100 காயின் தருவாங்க. 100 காயின் கொடுத்தாங்க. இப்போ வீடியோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு 50 காயின் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இந்த வீடியோ ப்ளே ஆகிச்சுன்னா இங்கே வந்து ஒரு ரவுண்டு காட்டும். அந்த வீடியோவில் வந்து இது வரும்போது உங்களுக்கு 100 காயின் இல்லை 200 காயின் தருவாங்க. 100 காயின் பார்த்திங்கன்னா 1 பைசா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 100 காயின் வந்து 1 பைசா. நீங்கள் அதில் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது, ஒரு 10 செகண்ட் பார்த்தீங்க, 10 செகண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்லேயே 1 பைசா எடுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நீங்கள் அப்படியே அடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு அடுத்து அப்படியே ஓப்பன் ஆகும். அடுத்துக்கு அப்படியே 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து 1 பைசா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு நியூஸ் ரீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டிடுறேன். லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த நெட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, அது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு அதை காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 50 காயின் ஆட் ஆயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புக்கு வந்து ரீடு பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இதே ரீட் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம இந்த இதே ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரீட் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணாமல் நிறுத்திட்டோம்னா அந்த ரவுண்ட் ஆகிறது அப்படியே நின்றுடும். அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ண அந்த இது அப்படியே லோட் ஆகிட்டுருக்கும். இப்போ கடைசியாக ஸ்க்ரால் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதாகிட்ருக்கும், இது லோட் ஆகிட்ருக்கும். ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் அந்த லோட் ஆகி முடிச்சேன்னு உங்களுக்கு அந்த காயின் வந்து ஆட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆட் ஆனது நம்ம பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். நெட்ஒர்க் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குங்க, அதாவது இந்த பிரச்சனை. நெட்டு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வராது. டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். நான் அந்த காயின் வந்து அதில் அப்படி தான் ஏர்ன் பண்ணேன். ஈஸியாக டைம் அவுட் ஒன்று வந்துருச்சு, ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்துருச்சு எனக்கு. சரி, நம்ம அடுத்த நியூஸ் ஓப்பன் பண்ணி படித்து பார்ப்போம். இதே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, அது லோட் ஆகி முடிச்சுன்னு உங்களுக்கு அந்த காயின் ஆட் ஆகும். அதையும் பார்த்துடலாம். நம்ம மறுபடியும் இன்னொரு நியூஸ் பார்த்துட்டோம், அதில் ஆட் ஆனது உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 காயின் ஏர்ன் பண்ணிட்டேன் நான்.
இப்போ என்கிட்ட 1 ரூபா இருந்துச்சு. இப்போ போய் பார்ப்போம் நம்ம வாலெட்டில். பார்த்தீங்கன்னா 1 ரூபா 9 பைசாவாக மாறிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த டுடே வந்து நான் 900 காயின் ஏன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அதை 2-3 வீடியோ தான் பார்த்தேன். எனக்கு 900 காயின் ஏன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி செக்இன் வந்து டெய்லியும் செக்இன் பண்ணிக்கலாம். அதுபோக நிறையாவே இருக்குது. கேம் ஆடுறது, ஃப்ரீ பாயிண்ட் இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃபர் கோடு நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10,000 காயின் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ரெஃபர் கோட் இன்புட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெய்லியில் 100 காயின். இதில் வந்து ஏன் புக் நியூஸ் ரீடு பண்ணது மூலமாக 100 காயின் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏன் ஃப்ரீ பாயிண்டில் எனக்கு 50 காயின், இது 50 காயின் கொடுத்துருக்காங்க. நான் 20,000 காயினை வந்து நான் எடுத்திருக்கேன், பேமெண்ட் எடுத்திருக்கேன், அதுவும் கொடுத்துருக்காங்க. நான் டெய்லி செக்இனாக 600 காயினும், 29ஆம்தேதி 27ஆம்தேதி 1800 காயின் டெய்லியும் செக்இன் பண்ணியிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம இதை வச்சு ஈஸியாகவே நம்ம ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணிக்கலாம். இங்கே பேடிஎம்லேருந்து நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை, இங்கே கிஃப்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு லோட் ஆகும். அந்த ஆடு லோட் ஆகி முடிச்சதே உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஆகி முடிஞ்சிருச்சு. 30 செகண்ட் அந்த ஆடு வரும், நம்ம பேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் ஆகிடுச்சு, 480 காயின் எனக்கு ரிசீவ்ட் ஆகிடுச்சு. இது 1 மணி நேரத்துக்கு 1 தடவை இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏன் பண்ணலாம். இந்த ஆடு ஓப்பன் ஆகிடுச்சா? சரி ஓகே. இப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணுறது மூலமாக ஏன் பண்ணலாம். அந்த ஸ்பின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 தடவை நீங்கள் 5 ஸ்பின் பண்ணலாம் 1 தடவைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா $10, $1, ஃப்ரீ ஃபின் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்தீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமும் இருக்குது. ஏதோ 0 டிக்கெட் இதை இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 10 டிக்கெட் கிடைக்கும். அதே போட்டிருப்பாங்க, அஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹெல்ப் எவ்ரி ஃப்ரெண்ட் யூஸ் என்டர் யுவர் ரெஃபர் கோடு. அந்த ரெஃபர் கோடை என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு 10 டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் அதுவும் சொல்லியிருக்காங்க, சீட் இஸ் நாட் டு வில் பி ஃப்ரீஸ் யுவர் அக்கௌண்ட். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டிங் பண்ணிங்கன்னா, அதை ஆப் க்ளோன் போட்டு நீங்கள் ஒரே இதில் க்ளோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சரி ஓகே நான் ரெஃபர் பண்ணாமல் எப்படி நான் இதில் ஸ்பின் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு வீடியோ லோட் ஆகும். இந்த மாதிரி 5 டைம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 5 ஸ்பின் பண்ண முடியும். 2 ஸ்பின் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஒரு டிக்கெட் வந்துருச்சு, நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பின் ஒர்க் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃப்ரீ கிஃப்ட்னு கொடுத்து க்ளைம் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ஆட் வரும். அந்த ஆடை நம்ம ப்ளே பண்ணியிருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 5 டைம் பண்ணலாம். நான் 5 டைம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்ட 5 டிக்கெட் இருக்குது. இதுக்கு மேலே நான் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தேன்னா தி கிஃப்ட் நாட் ரெடி ப்ளீஸ் செக் இன் அவர். அதை பற்றி இன்னொரு ஏதாச்சும் ஒரு ஹவரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஹவரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், 1 ஹவரில் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம இதையே ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. நம்மளுக்கு லக் இருந்தால் $10 கிடைக்கலாம். $10 பார்த்தீங்கன்னா 700 ரூபா, 700 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பின் பண்ணி பார்த்தலாம் என்ன கிடைக்குதுன்ட்டு. நான் ஃபஸ்ட் ஸ்பின் கொடுத்துருக்கேன், நான் ஸ்பின் பண்ண மாட்டேன். ஓகே எனக்கு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம், லோட் ஆகிட்டுருக்கு, சுற்றிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்துருச்சு, அடுத்து ஸ்பின் பண்ணுவோம், மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்துருச்சு, அடுத்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம், மறுபடியும் 100 காயின் கிடச்சிருக்கு. மறுபடியும் 100 காயின் கிடச்சிருக்கு எனக்கு, இதில் 300 காயின் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் லைக் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.